என்னமாத முட்டாள்தனமா இருக்கு. அந்த கல்யாணம் கட்டி வச்சா உனக்கு தான் கட்டி வைக்கணும், மத்தவ யாருக்கும் கட்டி வைக்க கூடாதா? உங்க அம்மா மாதிரியே தேவையில்லாத புடிவாதம் முடிச்சு ஏன் உயிரை வாங்க? நான் மனசார விரும்பின அவரே எனக்கு புருஷனா வரலன்னா நான் யாருக்கும் கழுத்து நீட்டுறதா இல்ல. அக்காவோட ஆசைப்படியே இந்த மேரேஜ் நடத்தி முடிச்சிருங்க டாடி. சின்ன பாப்பா என்னம்மா சொல்ற? என்னதான் கூட பிறந்தவளா இருந்தாலும் இவ்வளவு பெரிய தியாகமா? டாடி சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு இந்த தியாகம் செய்யறது வழக்கமா போயிடுச்சு. என் அக்கா நல்லா வரணும்னு என் ஸ்கூல் லைஃபையே தியாகம் செஞ்சு, அக்கா சந்தோஷத்துக்காக என் திப்பம் வழியில தியாகம் செஞ்சு, அக்கா அழகா இருக்கணும்னு என் ஃபேஷன் ட்ரெஸ் எல்லாம் தியாகம் செஞ்சு அக்காவுக்காக. நிறுத்து நிறுத்து போதும். இனி உன் பேரு சந்தியா ராணி இல்ல தியாகராணி. நீங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணா போதுமா? நாங்க முடிவு பண்ண வேண்டாமா? நான் அதை மறக்கலையே, நான் சொல்றதே கேட்டுக்கங்க. அக்காவோட சந்தோஷம்தான் என் சந்தோஷம். அக்கா அந்த மனுஷனை நீயே மேரேஜ் செஞ்சுக்கோ. எனக்கு ஓகே. அப்ப கல்யாணம் ஒத்துக்கணும்ல? அத்தை எங்க டாக்குமெண்ட்? புடிங்க கையெழுத்த. மேரேஜ் கேன்சல். கேன்சல் கேன்சல். என் கழுத்த அறுக்காதப்பா, உன்னை கையெடுத்து கும்பிடுற. இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் கடைசியா ஒண்ணு சொல்றேன், சந்தியாவுக்கு கல்யாணத்துக்கு மேரேஜ் நடந்தே ஆகணும். இந்த சேலத்து அகிலாண்டேஸ்வரி பேச்சை எல்லாரும் கேட்டே ஆகணும். இந்த சேலத்து திருவேணி பேச்சு எல்லாரும் கேளுங்க. எனக்கு மேரேஜ் ஒண்ணு நடந்தா அது இந்த கல்யாணம் கூட தான். அதுக்கு நீங்க ஒத்துக்கலனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அக்கா ஏன் அப்படி கோவப்படுற? அந்த பையனுக்கு உனக்கும் கல்யாணம் செய்ய வேண்டியது என் பொறுப்பு. பையா எங்க அக்காவை மேரேஜ் பண்ணிக்கோ. உன்னை கையெடுத்து கும்பிடுற. பாவம் எங்க அக்காவுக்கு தாலி பிச்சை கொடு. தாலி பிச்சை வாழ்க்கை பிச்சை போடுறதெல்லாம் எனக்கு வழக்கம் இல்ல. தம்பி கல்யாண் இன்கம் டாக்ஸ் காரங்க உள்ள நுழைஞ்சதுல இருந்து தினம் தினம் நான் செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சங்கடப்படுத்த? அத்தை ப்ளீஸ் நீங்க அழக்கூடாது, அது என்னால தாங்க முடியாது. இந்த மாளிகையில கட்டின பச்சை தோரணங்கள் எப்பவும் பச்சையாவே இருக்கணும். அது என்னால காஞ்சி படிச்சு இருக்கூடாது. நீ இப்ப சொன்ன டயலாக் உண்மைன்னா என் பெரிய பொண்ணுக்கே தாலியை கட்டும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அத்தைமா இந்த ரெண்டு பேர்ல ஒண்ணு தொடுங்க. திருவேணி கூட தான் என் மேரேஜ். ஓகே ஓகேயா? நிஜமாவே நீ ஒத்துக்கிட்டியா எனக்கும் உனக்கும் மேரேஜ்? ஆமா மேரேஜ் தான், சஷ்டியத்தை பூர்த்தி இல்ல. இதையும் மாத்திடாத. வராண்டாவில சுவிட்ச் போட்டுட்டேன், வாசல்ல லைட் தெரியும். வாரே வா, இன்னையில இருந்து கதையே வேற. முதல் ராத்திரியில பால் எதுக்கு கொடுக்கறாங்க தெரியுமா? நினைக்கமாட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து தினம் தினம் உன்னை பேச்சாலையும் செயலாலையும் சித்திரவதை செஞ்சு அவமானப்படுத்தி இந்த வீட்டுல இருந்து கழுத்தை பிடிச்சு தள்ளுறேன். நீ வெளியே போன மறு நிமிஷம் இந்த தாலிய கழட்டி தெருவில் போட்டுறேன். உன்னோட கண்ணுக்கு இது தாலியாவே தெரியல, ஆனா என்னோட கண்ணுக்கு இது கயிறு, தூக்க கயிறு. தெரிஞ்சுக்க. நில்லு. தாலிய தூக்க கயிறு இல்ல, மேரேஜ் சாவுக்கு சமம்னு சொன்னேன். இனி இந்த குடும்பத்துல இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இப்பவே இப்பவே இந்த ஆஸ்தியில அவங்க அம்மா மாதிரி தூக்கி போட்டுட்டு நான் என் வழியில போயிடுறேன். தயவு செஞ்சு அடக்கி வாசி. பக்கத்துல பெரியவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தான் இன்னும் அவமானம். அப்படி வா வழிக்கு. கரெக்ட் சீன், கரெக்ட் டயலாக். அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். பால் எடுத்துட்டு போமா? நில்லுங்க, நீங்க யாரும் என் கூட வர வேண்டாம். தப்பா நினைக்காதீங்க, பொண்ணு மூட வீட்ல இருக்கா. 50
ஒரு வாரம் கழிச்சு இப்ப காய பொண்ணு நினைச்சா எப்படி? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. வெண்பட்டு கட்டிக்கிட்டு மல்லிகை பூ வச்சுக்கிட்டு பால் டம்ளரோட ரூமுக்குள்ள வந்து நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதுங்கிற எவடி இவ பம்பா ரசகுல்லா? சந்தியா நீ போடு. சந்தியா நீ இப்ப வெளியே போக போறியா இல்லையா? இந்த பையன் மாமா எனக்கு பெர்மிஷன் தர வரைக்கும் இங்க இருந்து நான் அசைவே மாட்டேன். நீ இங்க உட்காரவே கூடாது, ஜாஸ்தி பேசினே படுத்துருவேன். ஜாக்கிரத, நிறுத்துங்க நிறுத்துங்க. இதெல்லாம் சாந்தி முகூர்த்தாரியா இல்ல சட்டசபை நினைச்சீங்களா? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அரைச்சுக்கிறீங்க. அதில்ல மாமா, என் சின்ன மனசு உனக்கு எப்பவோ கொடுத்துட்டேன். இருந்தாலும் இவ அழுதுட்டு இருக்காளேன்னு உன்னை இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச என் தியாகத்தை கூட மறந்து. சந்தியா உனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், தியாகம் செஞ்சது நான் தான். இல்ல நான் தான் தியாகம் செஞ்சேன், அப்பவே சொல்லல. ஐயோ கடவுளே, இந்த தகராறு இன்னைக்கு தேராது போல இருக்கே. இந்த பிரச்சனை உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் இந்த கதைக்கு இப்பவே ஒரு கிளைமாக்ஸ் வர வரைக்கும் இன்னும் சாந்தி முகத்தம். நீங்க நான் உங்க கூட பேசணும். நான் டயர்ட் ஆயிட்டேன், என்னால முடியாதுமா. ஹலோ, எவண்டா அது? ஆபீசரா? நமஸ்காரங்க, மருமக வெளியே போயிருக்காரு, அப்புறம் போன் பண்ணுங்க. அம்மாடியோ, இந்த ஆபீசர் வேற வெறி பிடிச்ச நாய் மாதிரி டெலிபோன்லயே மறைக்கிறாரு. டாடி, உங்க சின்ன பொண்ணு அழக்க ஒடுக்கமா இருக்க சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா அவருக்கு தான் டேஞ்சர். அம்மா, உன் பெரிய பொண்ணு நான் கணிக்கு பேச சொல்லு, இல்லைன்னா உனக்கு தான் டேஞ்சர். எனக்கு டேஞ்சரா? ஆமாமா, ராத்திரி நீ வட்டிப்பட்டி எடுத்துட்டு போன சொன்னதும் நான் அறைக்குள்ள ஒண்ணேனா? அப்ப மாமா, உன் இதயம் நின்னு போற அளவுக்கு ஒரு டைலாக் பேசினாருமா? என்னமா அது? பணம்ங்கிறது பொல்லாதது, அந்த ஆஸ்திய உங்களுக்கே தர தோண மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம உன் அக்கா போடுற ஆட்டமும் நல்லா இல்ல, ஆஸ்தி மொத்தமா எடுத்துட்டு நாளைக்கு எங்கிருந்து ஓடி போயிடலான்னு தோணுதுன்னு சொன்னாருமா? தெய்வம் இல்லாத கோயிலையும் ஆஸ்தி இல்லாத உன்னையும் நினைக்கவே தாங்கலம்மா. நிறுத்தி போதும், அப்பா வீடு நீங்க எல்லாம் வணங்கி போனதுனாலதான் வாட்டம் ஜாஸ்தியாச்சு. எவன் இந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கூப்பிடு, அவனையும் இவனையும் நிக்க வச்சு நேர பொழந்துற. என்ன மீட்டிங் இங்க? என்ன பத்தியா? ஏற்கனவே பணம் பொல்லாதது, நான் டென்ஷன் ஆயிட்டேன், கதையே வேற. அம்மடியோ ஒண்ணே இல்ல மாமா, புது மாப்பிள்ள வந்திருக்கியே, உனக்கு என்னென்ன சமைச்சு வடிச்சு போடலான்னு நாங்க பேசிட்டு இருந்தோம் இல்லமா? அதேதான். உங்களுக்கு என்ன பிடிக்கும் மாப்பிள? கோழிக்கறியா மீன் குழம்பா? அதெல்லாம் எதுக்காத்த? இப்ப எல்லாம் மீன் குழம்பு கோழிக்கறிய விட ஆஸ்தி பாஸ்திகள் மேலதான் மனசு அலைஞ்சுகிட்டு இருக்கு. சும்மா இருங்க மாப்பிள, எப்பவும் ஜோக்கு தானே. பையா, மாமா அம்மா உங்களுக்காக ஜூஸ் தயார் பண்ணிருக்காங்க, வாங்க சாப்பிடலாம். என்ன மாமா இது? சாவி கொத்து. சாவியும் கொத்தும் என்கிட்ட இருக்கிறதான பெட்டர். ஆமா, என்கிட்ட இருக்கிறதா பெட்டர். இரும்பு சுத்தியலை எடுத்து பூவும் நினைச்சு தலையில மாட்டிக்கிட்டேன், அது இப்ப கத்தியா மாதிரி உன் கழுத்தா இருக்க பாக்குது. நிப்பாட்டுறீங்களா உங்க பழைய காலத்து வசனங்களை? பாட்டுல என்ன உதவியா? எந்த போராட்டம் வேணாலும் இருக்கலாம், சக்கரத்தி போராட்டம் மட்டும் இருக்க கூடாது. அதே என்ன நன்கொடைக்காக வந்திருக்காங்களா? நன்கொடைக்காக இல்ல, நம்ம கல்யாணத்துக்காக போடவே துணிமணி அது இதுன்னு வாங்கணும் இல்ல, அதுக்கு பணம் வாங்க வந்திருக்காங்க. அந்த சாவியை கொடுத்தா? இவங்களுக்கெல்லாம் சாவி?
எலியாட்டம் வந்தவ புலியாட்டம் ஆயிட்டா. பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போங்க ஐயா. என்னாச்சுமா சந்தியா? நீ ஏதாவது நைசா பேசி உன் மாமா கிட்ட இருந்து அந்த சாவியை வாங்கிட்டு வந்துடு. வாங்கிட்டு வந்துருவேன், ஆனா உன் பேச்சு நான் என்னைக்குமே கேக்குறது இல்ல. என்ன செய்யறது? சரி, கடவுள் இல்லாத கோயிலையும் ஆஸ்தி இல்லாத உன்னையும் நினைக்கவே கஷ்டமா இருக்கு. அதனால போறேன். இந்த இன்கம் டாக்ஸ் ஒரு பக்கம், இவன் அட்டகாசம் ஒரு பக்கம், ரெண்டு சேர்ந்து என்ன தூங்க விட மாட்டேங்குது. நம்ம ஆஸ்தி எல்லாத்தையும் அவன் கையில போட்டுட்டு நாம என்னமோ பிச்சைக்காரங்களாயிட்டோம். அம்மா! என்னம்மா? மாமா என்ன பாட்டு பாட சொல்றாரு, பாடிடவா. சாவி கிடைக்க போது இல்ல, பாடுமா. மாமான்னா குரு, தெய்வத்துக்கு சமம், பாடு. சரிம்மா. மாமான்னா குரு தெய்வம்னு எந்த புராணத்திலயும் சொல்லி இருக்கிறதா எனக்கு ஞாபகத்துல இல்ல. நீங்க படிச்ச புராணத்துல அது ஒண்ணு இருந்திருக்காது, இது ஏன் புராணம்? அம்மா மறுபடியும் என்னம்மா? மாமா என்ன ஆடுமாங்கிறாரு, அது கூட பரவாயில்லையா? ஆடுமா ஆடு, எதுக்கும் ஒதுங்கி நின்னு.